சோழர் காலத்தினுடைய நல்லாட்சியின் அடையாளமாக செங்கோல் இருக்குது. 900 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஜனநாயக மரபு வந்து எங்களுக்கு வந்து இருக்குது. அந்த செங்கோலை தான் நாங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து நிறுவி இருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. சோழ பாரம்பரியத்தில் ஜனநாயகம்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க. குடவோலை முறை இதெல்லாம் வச்சு சொல்றாங்க. குடவோலையில எல்லாருமே வந்து பங்கேற்க முடியாது. திருவுளச்சீட்டு போட்டு எடுக்கிறது தான். அந்த திருவுளச்சீட்டில் இன்னின்னார் பேர் இடம்பெறணும்னு இருக்குது இல்லையா, அது எல்லாருமே பங்கேற்க முடியாது. யாரெல்லாம் பங்கேற்க முடியும்? பார்ப்பனர்கள், ஊர் சபையை சேர்ந்த வெள்ளாளர்கள், இவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல திருவுளச்சீட்டிலேயே வந்து தன்னுடைய பேரை எழுதலாமா வேண்டாமான்னு இது பண்ண முடியும். ஒரு பக்கம் வேத மந்திரங்கள் முழங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி தேவார திருவாசகம், இப்படி வந்து எங்கேயும் பக்தி மயமா நல்ல நேரம் பார்த்து பிறந்திருக்கிற இந்த புதிய இந்தியா அப்படிங்கிறது மோடி அவர்களையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அவர்களையும் பொறுத்தவரை இது வந்து ஒரு புதிய இந்து ராஷ்டிரம். 30 கோடி மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவங்க எவ்வளவு பெரிய வந்து அநீதிகளையும் அக்கிரமங்களையும் விளக்கப்படுறாங்க. பழங்குடிகள் என்பதற்காகவே கேட்பாரற்று கைது செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அவங்களுக்காக போராடுற மனிதர்கள் இத்தனை பேர் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளார இருக்கிறாங்க. இப்படி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சிக்கு பேரு செங்கோல் ஆட்சியா? செங்கோல் ஆட்சினா அது எந்த கடையில விக்குதுங்க, வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க தாங்க தமிழ்நாட்டுல ஒரு கடையில கும்பி புண்டியாது வந்து செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்து வடிவேல் இந்த ஜாமீன் காமெடி ஒன்று இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. வந்துட்டு இப்ப எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு தமிழ் பெருமைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, இனிமே இப்படி எல்லாம் தமிழ் பெருமையே பேசாம அவங்க நினைச்சதை நேரா செய்யக்கூடிய வகையில இதை உருமாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடமும், அதுல வந்து அவர் உறுதிப்படுத்தியிருக்கிற பிரதம அமைச்சர் சொல்ற மாதிரி நாடாளுமன்ற தொகுதிகளில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மறுசீரமைக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம். இது ரெண்டும் வந்து நம்ம புதிய ஒரு இந்து ராஷ்டிரத்துக்குள் நுழைந்து விட்டோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு. 24க்கு அப்புறம் தேர்தலே இல்லை அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து சாத்தியமா? ஏற்கனவே இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய சவக்குழியை வெட்டி அதுக்குள்ள தள்ளி மண்ணை போட்டு மூட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இனிமேல் என்ன நடக்க போகுது, நம்ம அதிலிருந்து மீண்டு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது இந்த 2024 பொது தேர்தல் தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பதிலை எழுத வேண்டிய தேர்தலும் அதுதான். அதுல தவற விட்டுட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் சமாதி தான். ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார், அங்கு செங்கோலை நிறுவியிருக்கிறார். இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்கு அரசியல் திறனாய்வாளர் திரு தமிழ் காமராசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். புலர் வணக்கம். வணக்கங்க. இன்றைக்கு சாவர்க்கரனுடைய பிறந்த நாளை அந்த புதிய நாடாளுமன்றத்தில் கொண்டாடி அந்த புதிய நாடாளுமன்றத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைத்து அவரும் பல்வேறு செய்திகளை பேசியிருக்கிறார். அவர் பேசின செய்திகளில் குறிப்பான ஒரு செய்தி, சோழர் காலத்தினுடைய நல்லாட்சியின் அடையாளமாக செங்கோல் இருக்குது. 900 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஜனநாயக மரபு வந்து எங்களுக்கு வந்து இருக்குது. அந்த செங்கோலை தான் நாங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து நிறுவி இருக்கிறோம். ஒரு கலாச்சார பாரம்பரியத்திற்கும் ஒரு நவீனத்துவத்தையும் இணைத்து இதை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்கிறாரு. நேற்று சுதா சேஷையன், அவங்க முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில், அவங்க ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. தேவையற்ற சர்ச்சைகளை இந்த செங்கோலை முன்வைத்து கிளப்புறாங்க. செங்கோல் என்றால் தர்மதண்டம், தர்மதண்டம் என்றால் அறக்கோல். இது ரிக்வேதத்தில் இதில் இருக்கிற நந்தி ரிஷபம் என்று ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு பல உதாரணங்களை வந்து சொல்லி, சங்ககாலம் ரிக்வேதம் அப்படின்னு போய் இந்த நந்தியை கொண்டு வந்து ஒரு தமிழர் அடையாளம், தமிழர்கள் பெருமைப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. எல்லோருடைய குரலுமே ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, பலரும் இது தமிழர்களுக்கு பெருமை மிக்க ஒரு நிகழ்வு அப்படின்னு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல நம்ம இந்த சவார்க்கர் பிறந்த நாள் இல்லை, இது வந்து சவார்க்கர் ஜெயந்தி அப்படி நம்ம அதை எடுத்துக்கணும். நம் பிறந்த நாள் சாதாரண மனிதர்கள் தான் பிறப்பாங்க, வீரர்களும் தெய்வங்களும் இந்த பூமியில் அவதரிக்கிறாங்க. எப்படி ராம ஜெயந்தியோ கிருஷ்ண ஜெயந்தியோ, அதுபோல் இது வந்து சவார்க்கர் ஜெயந்தி. அத்தகைய ஒரு நாளில் மோடி வந்து உடல் புல்லரிக்க கண்ணீர் மல்கி வந்து இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைத்திருக்கார். அவர் சொல்கிற மாதிரி இது வந்து சோழ பாரம்பரியத்தை சேர்ந்தது தான்னு நானும் கூட நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, என்னென்னா சோழ பாரம்பரியத்தில் ஜனநாயகம்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ அது இந்த குடவோலை முறை இதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. அதில் என்ன, அந்த குடவோலை முறையில் என்ன ஜனநாயகம் இருந்தது?
ஒருத்தர் ஒரு மாணவர் ஒருத்தர் வந்து கே ஏ நீலகண்ட சாஸ்திரியுடைய நூலையோ அல்லது அந்த கல்வெட்டையோ போய் வாசித்தார்னா என்ன தெரியும்? குடவோலையில் எல்லாருமே வந்து பங்கேற்க முடியாது. அவருடைய திருவுளச்சீட்டு போடுறது தான், இன்னும் நம்ம ஊருக்கு சாதாரணமாக சொல்ல போனால் திருவுளச்சீட்டு போட்டு எடுக்கிறது தான். அந்த திருவுளச்சீட்டில் இன்னின்னார் பேர் இடம்பெறணும்னு இருக்குது இல்லையா, அது எல்லாருமே பங்கேற்க முடியாது. யாரெல்லாம் பங்கேற்க முடியும்? யாரெல்லாம் பங்கேற்க முடியும்னா, பார்ப்பனர்கள், பிரம்மதேயத்தை சேர்ந்தவர்கள், ஊர் சபையை சேர்ந்த வெள்ளாளர்கள், இவங்க ரெண்டு பேரும் தான் முதல்ல திருவுளச்சீட்டிலேயே வந்து தன்னுடைய பேரை எழுதலாமா வேண்டாமான்னு இது பண்ண முடியும். சரிங்களா, அப்படிப்பட்ட எல்லாரும் பங்கேற்க முடியும், சீட்டை குலுக்கி போட்டு எடுத்தாங்கன்னா அப்போ அது வந்து போய் நீங்கள் கல்வெட்டே போய் படித்து பாருங்கள். கல்வெட்டை படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கிறவங்க நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்காங்க, மற்றவர் கே கே பிள்ளை அவர்கள் வரலாறு எழுதியிருக்காங்க, போய் நேராக படித்து பாருங்கள். ஆனால் நீலகண்ட சாஸ்திரியும் கே கே பிள்ளையும் இந்த தேசியவாத மனநிலையிலிருந்து அது வந்து மிக சிறந்த ஜனநாயக முறைன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது ஓட்டு போடுற முறையில் அது வந்து திருவுளச்சீட்டு முறை. சரிங்களா, ஏதோ எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முறையும் இல்லை, அது ஒரு குழந்தையை மற்ற யாரோ ஒருத்தரை வந்து ஓலை எடுக்கிறக்க அந்த பேரும் எல்லாரும் எழுதி போட முடியாது. ஏன்னா அங்கே யார் இருந்தாங்கன்னு சொன்னால் வந்து பிரம்மதயத்தில் பிராமணர்கள், பார்ப்பனர்கள் இருந்தாங்க, வெள்ளாளர்கள் இருந்தாங்க, இவர்கள் அல்லாமல் உடுகுலி உளுகுடிகள் இருந்தாங்க, சேவை செய்கிறவங்க இருந்தாங்க, பல்வேறு சாதிகளை பற்றின குறிப்புகள் இருக்குது. இவங்களை தவிர அவங்க யாரும் இதில் பங்கேற்க முடியாது. அப்படி இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை தான் ஏறக்குறைய வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமது பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. அதை ஒரு முன்னுதாரணமாக அவங்க எடுத்துக்கிறதும் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாட்சி காலத்தில் ஒரு குடியாட்சி இருந்துச்சு, குடியரசு இருந்துச்சு அப்படின்னு இந்த குடவோல முறை, இந்த செங்கோல் இதை வச்சு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இல்லை இருக்கிறது? காலத்தில் வந்து அது குடியாட்சியெலாம் இல்லை. சரிங்களா, அது சாதி வர்ண ஆட்சி, சாதி வர்ணத்தின் அடிப்படையிலான ஒரு நிர்வாக முறைக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த ஊர் சபைகள், பிரமதேய சபைகளுடைய நிர்வாகத்துக்கான எடுத்துக்காட்டு. அது வந்து குடியாட்சி முறை இல்லை. இப்பையும் வந்து இந்த குடியாட்சிக்குள்ளார என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், மக்களாட்சியை நிறுவி நம்ம 75 ஆண்டுகள் ஆயிட்டது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற இந்துத்துவவாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த செங்கோலை வாங்கி நாடாளுமன்ற கட்டடத்தினுடைய மையத்தில் நட்டு வச்சுட்டு இந்த நாட்டில் இருக்கிற மக்களாட்சின்னு கொஞ்சம் நெஞ்சம் இருக்குது இல்லை, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் மியூசியத்தில் வைக்கிறாங்க. இப்போ நேர் என்ன பண்ணுனாரு, தன்கிட்ட கொடுத்த செங்கோலை கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டு இந்த நாட்டில் மக்களாட்சி முறையை வளர்த்தெடுக்கணும்னு பாடுபட்டார். நாட்டுக்குள்ளார மக்களாட்சி இருக்கணும்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களாட்சியை கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டு செங்கோலை வந்து கொண்டு வந்து நாடாளுமன்றத்தினுடைய மையத்தில் நிறுவி, இது வந்து நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மக்களாட்சிக்கான இடம் இல்லைங்க, அது எங்களுடைய ஆட்சிக்கான இடம். இப்போ சுதா சேஷையன் சொல்லியிருக்கிறதா சொன்னீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அவங்க பேர் நாக்கில் மட்டும்தான் செங்கோல் செங்கோல்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குதுங்கிறது அவங்க எழுதியிருக்காங்க. அது வந்து ராஜதண்டம், தர்ம தண்டம், தர்ம தண்டம், ராஜதண்டம்னு சொல்கிறாங்க. தர்ம தண்டமும் ராஜதண்டமும் என்ன சொல்லிட்டு இதுதான் செங்கோல், இதுதான் அறக்கோல் அப்படின்ற? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இது வந்து முற்றிலுமா தவறாக அவங்க சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நான்கு வந்து வர்ண தர்மங்களையும் நிலைநாட்டுறது தான் ராஜதண்டம். தர்மசாஸ்திரங்களின்படி, சாணக்கிய அர்த்தசாஸ்திரத்தின்படி வர்ண தர்மத்தை, வர்ண பகுப்பை நிலைநாட்டுவது தான் அரசனுடைய முதன்மையான கடமை. நம்ம ஊரில் இருந்த ராஜாக்களும் சரி, வடக்க இருந்த ராஜாக்களும், தெற்கு இருந்த அரசர்களும், வடக்க இருந்த அரசர்களும் யாருமே வந்து திருக்குறள் நெறிப்படி நான் ஆட்சி செய்ய போகிறேன்னு யாருமே சொல்ல, அது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தென்னிந்திய பகுதியில் இவ்வளோ கல்வெட்டுகள் இருக்கு இல்லைங்களா, எல்லாருமே மனு நெறி தலைக்க அப்படின்னு தான் எழுதுனாங்க. என்ன மனு நெறி வந்து, நான் வந்து வர்ண தர்மத்தை காப்பாற்றுவேன், இந்த ராஜா உட்பட எல்லாரும் நாங்கள் சூத்திரர்கள், நீங்கள் தான் பிராமணர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் வேணும்னா கொஞ்சம் சத் சூத்திரர்னு கொஞ்சம் உயர்வான். இப்போ இந்த மடாதிபதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் சத் சூத்திரர், அவங்களே அவங்களுக்கு வழங்கிக்கிட்ட பட்டம், நம்ம ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு இப்போ அவங்க கையால் தான் பிரதமரே வாங்கியிருக்கிறாரு. இப்போ இதில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி மோடியை வந்து அர்ச்சனை போட்டு அப்படிதான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வேத மந்திரங்கள் முழங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி தேவார திருவாசகம் இதெல்லாம் முழங்க, இப்படி வந்து எங்கேயும் பக்தி மயமாக நல்ல நேரம் பார்த்து இப்படி வந்து தொடங்கியிருக்கிற இந்தியா அப்படிங்கிறது, இந்த பிறந்திருக்கிற இந்த புதிய இந்தியா அப்படிங்கிறது மோடி அவர்களையும் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி அவர்களையும் பொறுத்தவரை இது வந்து ஒரு புதிய இந்து ராஷ்டிரம், இந்து ராஷ்டிரத்தை நிறுவுறதுக்கான வேலையை அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சு அதுக்கான கட்டடத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ சுதா சேஷன் சொன்ன அந்த, இது வந்து சங்க காலத்துலேயும் இந்த செங்கோல் இருக்குது,
திருக்குறள்லையும் இந்த செங்கோல் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த செங்கோல்லும் வந்து ஒரு நந்தி அதை மேலே வச்சு தான் அதனுடைய வடிவமைப்பு வந்து இருக்குது. இப்போ இந்த நந்தின்றது இது வந்து வேதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. நந்து அப்படின்னா ஆனந்தம் மகிழ்ச்சி இப்படியான பொருளில் அதை வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இதில் தமிழ் பாடல்கள்லேயே என்னை வந்து நந்தியாக்கு அப்படின்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு இப்படி பல்வேறு விளக்கங்களை சங்ககாலம் தொட்டு வேதகாலம் போய் இப்படி வர்றாங்களே, இது வந்து இது வந்து என்னதுன்னா, இந்த சொல்கிறாங்களே திரு தொல்காப்பியத்தில் மரபியலில் ஒரு நூற்பா ஒன்று இருக்குது, செங்கோல் தான் அரசருக்குரிய சின்னம்னு சொல்கிறாங்கல்ல, இன்னும் சில அதையும் சேர்த்து சொல்கிறாங்க. படையும் கொடியும் குடையும் முரசும் நடைநவில் புறவியும் களிரும் தேரும் தாரும் முடியும் தேர்வன பெறவும் தெரிவுகொள் செங்கோல் அரசர்க்குரிய அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, படை கொடி குடை முரசு புறவி அதாவது குதிரை, அப்புறம் வந்து யானை தேர், அப்புறம் வந்து தார் மாலை சரிங்களா முடி, இவையெல்லாம் செங்கோல் அரசர்னு ஒட்டுமொத்தமாக சேர்த்தா சொல்கிறாங்க. அந்த இடத்துல செங்கோல்ங்கிறது இப்போ நம்ம மோடி ஐயா கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, செங்கோல்ங்கிறது 5 அடியில் தங்கத்தால் செய்யப்பட்ட நவரத்தனங்கள் பொறித்த ஒரு கோளுங்கய்யா, இதை வச்சுக்கோங்க உங்களை எல்லாரும் செங்கோல் அரசர்னு சொல்லிடுவாங்க பொற்கோல் அரசர்னு சொல்லிடுவோம். இதல்ல, செங்கோல்னா செம்மையாக ஆட்சி செய்வோருடைய அப்படி ஆட்சி செய்யக்கூடிய கோல்னா ஆட்சின்னு அர்த்தம், முறையான ஆட்சி கண்ணோட்டத்தோடு கூடிய ஆட்சி, அப்படிப்பட்ட ஆட்சிக்கு பேர் தான் செங்கோல் ஆட்சின்னு பேர். இவங்க என்னதுன்னா, இது ஏதோ வந்து நம்ம தமிழ் சினிமாக்களில் வர காமெடி மாதிரி வந்து நடந்து போயிட்டு, இவர் செங்கோல் ஆட்சினா அது எந்த கடையில் விற்குதுங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே தாங்க தமிழ்நாட்டில் ஒரு கடையில் கும்பி அது வந்து செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்து வடிவேல் இந்த ஜாமீன் காமெடி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க வந்துட்டு, அதுதான் பிரச்சனை. இது அல்ல, சுதா சேசையன் சொல்கிறது வந்து அவங்க என்ன இன்னும் திருக்குறளில் இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க, வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதெனின். இந்த குரலில் என்ன அர்த்தம், அந்த இடத்துல கோல்னா இது தடி வச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தமா? அது அல்ல, மன்னவனுடைய ஆட்சி அதுவும் வந்து வளையாத ஆட்சி, நேர்மையான ஆட்சியாக இருக்கணும். நேர்மையான ஆட்சினா என்ன, ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வது அதுதே முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சாய்வு இல்லாமல் உண்மையை அறிந்து வந்து நீங்கள் வந்து செய்யணும், யார் மாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு வந்து செய்வதாகுதான் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நம்ம நாட்டில் மத சிறுபான்மையினர் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும் சிறு 18 கோடி மக்கள், இன்றைக்கி வந்து 30 கோடி மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், அவங்க எவ்வளவு பெரிய வந்து அநீதிகளையும் அக்கிரமங்களையும் விளக்கப்படுறாங்க. ஒரு முஸ்லீம் நம்ம ஊர்லேயும் சரி வடக்கையும் சரி, ஒரு முஸ்லீம் என்பதற்காகவே கேட்பாரற்று கைது செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அடிச்சு இந்த நாட்டில் பழங்குடிகள் என்பதற்காகவே கேட்பாரற்று கைது செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அவங்களுக்காக போராடுற மனிதர்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளார இருக்கிறாங்க, அவங்களுக்காக வழக்கறிஞர்களாக போறவங்க கைது செய்யப்படுறாங்க, நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சிக்கு பேர் செங்கோல் ஆட்சியா? இன்னொரு பக்கம் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் ஆமாம் சுட்டுக்கொள்ளப்படுறாங்க, எத்தனையோ பேர் கல்புரிக்கி உட்பட இந்த 9 ஆண்டுகளில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு அநியாயங்கள் எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்திருக்கு, நகர்ப்புறத்திலே ஆகட்டும் கிராமப்புறங்களே ஆகட்டும் பழங்குடிகளுக்காகட்டும் மத சிறுபான்மையர்க்காகட்டும் அல்லது பார்ப்பனர் அல்லாதாருக்காகட்டும், இந்த தலித்கள் பார்ப்பனர் அல்லாதாருக்கு என்ன நடந்திருக்கு, இடபிள்யூஸ்னு ஒன்று கொண்டு வந்து இந்த உண்மையாலுமே ஒன்றிய அரசில் இடஒதுக்கீடு கொண்டுட்டு வந்து 91 அப்புறம் 10-15 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கிற நிலையில் அந்த இடஒதுக்கீட்டு முறையவே கேலி கூத்தாக்கி ஒழிக்கிற முறை தான் இடபிள்யூஎஸ். அதை கொண்டுட்டு வந்துட்டு நான் தான் பார்ப்பனர் அல்லாதார் பிரதம மந்திரி உங்கள் நலன்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தமும் இல்லை. இது செங்கோல் ஆட்சி இல்லை சரிங்களா, கொடுங்கோல் ஆட்சியும் கூட இல்லை. வள்ளுவர் வந்து இன்னொன்று சொல்கிறாரு, இல்லை இல்லை இப்போ இதில் இந்த வேறுபாட்டை நீங்கள் என்ன சொல்லலையா, செங்கோல் தர்ம தண்டம் ரெண்டும் ஒன்றுன்றாங்களே, ஒன்றா இல்லையா? அது ஒன்றே அல்ல. என்ன பிரச்சனைன்னா, தமிழ் மரபுலையாகட்டும் அவைதீக மரபுகளையாகட்டும் அரசன் எங்கிருந்து தன்னுடைய ஆட்சியை பெறுகிறான் அப்படின்னு சொன்னால் மக்களிடமிருந்து தான் பெறுறான், மக்களுடைய இசைவுனால தான் ஆட்சியை பெறுறான்.
அவன் எவ்வளவு அது வந்து பெருசாக இருந்து நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் மக்களுடைய கோபத்தால் கண்ணீரால் அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் அவைதிக இப்போ பௌத்த ஜைன கதைகள்லாம் இருக்குது தமிழ் நூல்களில் இருக்கக்கூடிய இதுலேயும் எந்த இடத்துலையும் அரசன் வந்து இறைவன்கிட்டருந்து ஆட்சி உரிமையை பெறுறான் அப்படின்னு இல்லை. சரிங்களா, அவனுடைய ஆட்சிக்கான உரிமை எங்கிருந்து பெறான்னா மக்கள் கிட்டேருந்து தான் அந்த உரிமையை பெறுறான். ஆனால் வடமொழி நூல்களில் குறிப் சமஸ்கிருத நூல்களில் என்ன இருக்குது, அவன் வந்து பிரம்மாவால் படைக்கப்பட்டவன், வேள்வியிலிருந்து எழுந்து வந்தவன், மந்திரங்களினால் வந்தவன், இப்படி தான் இருக்கு. சரிங்களா, இந்த இந்த ஒரு முறை இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிற அரசன் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். என்ன பிரச்சனையாக இருக்குது, இப்போ ரெண்டு முறை இருக்குது. ஒன்று வந்து அம்மனமான வன்முறைத்தன்மை, அது வந்து சாணக்கிய நீதின்னு பேர். நம்ம வந்து இந்த அன்றாட 8 மணி விவாதங்கள் 7 மணி விவாதங்கள்லாம் வந்து நம்முடைய நடுநிலை பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்களே, அவர் வந்து அரசியல் சாணக்கியத்தனத்தோடு நடந்துக்கிறாருங்க, அமித்ஷா வந்து பயங்கர சாணக்கியத்தனத்தோடு நடந்துக்கிறாருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த சாணக்கியத்தனம்னா என்ன, அம்மனமான வன்முறை, அம்மனமான ஆதிக்க வெறி, போர் வெறி தான். ஏன்னு சொன்னால் அர்த்தசாஸ்திரத்தை இன்னைக்கு எடுத்து பாருங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற பழங்குடிகளை எப்படி வேணும்னாலும் நீங்கள் சூதுவாது செஞ்சு சூழ்ச்சி செய்து கொன்று அழிக்கணும் ஒரு பக்கம். இதே நாட்டு குடிமக்கள்கிட்ட நீங்கள் என்ன முறைகேடு செய்தாவது அதிகமான வரியை வந்து அவங்கக்கிட்ட இது பண்ணணும், அவங்களுடைய செல்வங்களையெல்லாம் நீங்கள் கவர்ந்துக்கிற அளவுக்கு அவங்களுடைய வரிகளை இது பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க துன்பங்கள் இன்னதுன்னு அறிய விடாமல் பார்த்துக்கணும். என்னென்ன பண்ணலாம், அதுக்கு இந்த மாதிரி சாமியார்களை, போலி சாமியார்களை உருவாக்கி அனுப்பலாம், அவங்கக்கிட்ட போய் ஜனங்கக்கிட்ட போயெல்லாம் சொல்ல வைக்கலாம், இல்லை வந்து வேற யாரையாவது இன்னும் வந்து மோசமான மனிதர்கள், இப்படி எல்லா விதம் என்னென்ன அக்கிரமங்கள் இருக்கோ அத்தனை அக்கிரமங்களையும் செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் அர்த்தசாஸ்திரம்னு எழுதி வச்சிருக்கார். இவரை தான் உலகத்திலேயே தலை சிறந்த வந்து பாருங்க அரசியல் நீதியை சொல்லியிருக்காரு அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சாணக்கியரை. இன்னொரு பக்கம் மனு தர்மம் அப்படிங்கிறது என்ன, மனு தர்மம் அப்படிங்கிறது மத சாயல் கொண்ட ஒரு வந்து வன்முறை. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அவன் வந்து இறைவன், அரசன் இறைவன், ஆகவே அவன் எல்லாம் செய்கிறதுக்கு உரிமை, அவன் வந்து இந்த வர்ண தர்மங்களை காப்பாற்ற வேண்டியவன், சூத்திரர்கள் சூத்திரர்களாக இருக்கிறத பார்த்துக்கிறது தான் அவனுடைய வேலை. இந்த வர்ண தர்மங்கள் குலைந்து போயிட்டால் என்னாகும், உலகமே தலைகளாக மாறி அழிஞ்சு போயிடும், அதனால் இதை நீ காப்பாற்றணும் அப்படின்னு ராஜா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இப்போ மனுநீதிப்படி வந்து மன்னன் பிராமணர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு மேலேயா கீழேயா, அவங்களுக்கு கீழே தான். இப்போ இதுலேயே சொல்கிறாங்க, இப்போ சுதாசேசையன் எழுதியிருக்காங்களே தினமணி கட்டுரையில் என்ன சொல்கிறாங்க, அவர் குருவின் சொற்படி கேட்கணும்னு சொல்கிறார். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இவர் உலகம் முழுக்க போய் விஸ்வகுருன்னு சொல்லி எடுத்துடுறார், இவர் இப்படி இவர் ராஜாவா இல்லை குருவோன்னு தெரியல. ஆனால் இங்கே இந்த பக்கம் 4-5 குருக்களை எல்லாம் கொண்டு வந்து ராஜ குருக்கள் இல்லை இவங்க தான் சிறந்த குருக்கள்னு இந்த மடாதிபதிகள்லாம் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தா இன்னும் 4 பார்ப்பனர்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யார் தான் வந்து இவங்களுக்கு குரு, இது இந்த ராஜா வந்து ராஜகுருவின் சொற்படி கேட்கணும், ராஜகுரு இந்த வர்ண தர்மங்களை காப்பாற்றக்கூடிய ஒருத்தராக இருப்பார். ராஜ தண்டம் என்பதும் செங்கோல் என்பதும் ஒன்று அல்ல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் மரபில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் தன்னுடையதுன்னு சொல்லி அதன் மேலே சமஸ்கிருத மரபுகளை, பார்ப்பன ஆதிக்க மரபுகளை அதன் மேல் போட்டு அமுக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்போ இதில் தமிழர்கள் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி பெருமையாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா, தமிழர்கள் பெருமையாக நினைக்கிறதுக்கு என்ன, நம்முடைய மரபை அகப்படுத்திக்கிறது கூட எடுத்துக்கிறங்கன்னா கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய மரபு ஒன்றையே திரித்து பொய்யாக உருமாற்றி சொல்லக்கூடியவங்களை என்ன சொல்கிறது, இதுதான் இப்போ திருக்குறள் தான் வந்து மனுஸ்மிருதி அப்படின்னு சொன்னாரே நம்முடைய ஆளுநர், அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு, அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதாக, அது போல தான் இதுவும், இது வந்து ஒரு ஏமாற்று. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நேரத்தில் தமிழர்களுடைய பெருமையை நாங்கள் எடுத்துக்கிறோம், பெருமையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் உண்மையாலுமே தமிழர்களை வந்து ஏமாற்றுவதற்கு, அவங்க நம்மளை வந்து நம் தலையில் முளகாய் அரைப்பதற்காக இந்த மாதிரியான பொய்க்கதைகள்லாம் நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை நாம் எக்காரத்தை கொண்டும் ஏமாறக்கூடாது, இந்த கதைகளை கேட்டு மயங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி ஒரு 850 கோடியில் ஒரு நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றத்தில் வந்து இது நாங்கள் மதச்சார்பற்ற சோசலிச குடியரசு அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது அப்படின்னு எல்லோரும் திரும்ப திரும்ப பேசுகிறோம். ஆனால் அப்பட்டமாக இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அது சைவர்களாக இருந்தாலும் சரி மற்ற பார்ப்பனர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே இந்து மதத்தை சார்ந்த குருமார்கள் ஒன்று சேர்ந்து மந்திரங்கள் ஓதி இப்படி போய் செங்கோலை வைக்கிறாங்களே, இது குறித்தெல்லாம் யாருமே கேள்வி எழுப்ப மாட்டுறாங்களே, மக்களாட்சி என்னாச்சு, இந்த அரசியலமைப்பு சட்டம் என்னாச்சு,
இதுக்கெல்லாம் இது வந்து ஏதாவது பொருள் இருக்குதா, இப்படிலாம் செய்கிறீங்களே அப்படின்ற கேள்வி. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த இவங்க ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த 9 ஆண்டுகளில் மதசார்பின்மைக்கு எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்துக்கள் நாடு அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்ததுலேருந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மதசார்பின்மையெல்லாம் கிடையாது, இது இந்துக்கள் நாடு, இந்து பண்பாட்டை நாங்கள் முன்னிறுத்துக்கிறோம். இது நீங்கள் மற்றவர்கள் பண்பாடுன்னு சொல்கிறீங்க. மற்றவர்கள்லாம் அவங்களாம் இந்துக்கள் தான், இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க, திரும்ப இந்துக்கள்லாம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இந்து பண்பாட்டுக்கு அவங்களும் இதை நினச்சி பெருமைப்படணுங்க. ஏன் அவங்க இதை நினச்சி சிறுமைப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லையா, நீங்கள் முஸ்லீமாக மாறிட்டால் உடனே இந்த நாட்டை பண்பாட்டையெல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு திரும்ப கேள்வி எழுப்புகிறாங்க. பிரச்சனை என்னென்னா, இன்னும் அதிகமானதுன்னு நினைக்கிறேன். இந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் இருக்கக்கூடிய படங்கள், நினைவு சின்னங்கள், சிற்பங்கள், இதெல்லாம் வந்து இப்போ படம் எடுத்து போட்டு, ஒரு பக்கம் சாணக்கியர் இருக்கார், இன்னொரு பக்கம் வந்து ஏதோ இப்போ அந்த அசோகருடைய 13வது கல்வெட்டுன்னு எதையோ ஒன்று வச்சுட்டு, ஆனால் அது இருக்கிறது பிராமியில், மேப்பு பக்கத்தில் ஒன்று வச்சுருக்காங்க, அது இருக்கிறது தேவநாகரி எழுத்தில் இருக்குது, அதில் ஏதோ வந்து காஞ்சி இதெல்லாம் இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்கே 13வது கல்வெட்டில் இருக்குது? இவங்களே எதையா ஒன்று வந்து இது பண்ணி இந்த பழைய இந்து கனவு ஒன்றுக்கு திரும்பி போகிறதா அவங்க பம்மாத்து பண்ணிக்கிட்டு, உண்மையாலுமே ஒரு பார்ப்பன பணியா ஆட்சி ஒன்றை, அதுவும் சொல்லப்போனால் இன்னும் சிறு கும்பலுடைய ஆட்சி, பார்ப்பன பணியா வகுப்புனா கூட ஒட்டுமொத்த பார்ப்பன பணியா வகுப்பு இல்லை, ஏதோ ரெண்டு இந்த குரோனிக் கேபிட்டல் லிஸ்ட் ரெண்டு பேர், அதானி அம்பானி, இந்த பக்கம் ஒரு 10-15 வந்து பார்ப்பன அதிகாரிகள், இப்படி இருக்கிற ஒரு சின்ன சிறு கும்பல் ஆட்சி ஒன்றை நடத்துவதற்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நியாயமானது நிறுவுறதுக்காக தான் இத்தனை புத்தலாட்டங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொன்று, பிரதமர் பேசும் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க இருக்கிறோம், அதனால தான் வந்து இவ்வளவு எண்ணிக்கையிலான, அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை கொண்ட நாடாளுமன்றமாக இதை வடிவமைச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நான் வந்து இந்த விஷயத்தை நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தபோது பல பேரை மேற்கோள் காட்டி பேச வேண்டியதாக இருந்துட்டு, இன்னைக்கு வந்து மோடி அவர்களே சொன்னதுனால, நம்ம பிரதம அமைச்சர் அவர்களே சொல்லிட்டதுனால அவரே வந்து இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டார். என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற 888 இருக்கைகளில் அமைச்சிருக்காங்க, சரிங்களா? அதே போல் இதுக்கு இந்த இது 384 மாநிலங்களவைக்கு 384 இருக்கைகள் கொண்டதாக மாற்றிருக்காங்க. இந்த 71ஆம் ஆண்டுக்கு பிறகு இப்போ தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென்னிந்திய மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படலாம், அல்லது குறைக்கப்படாமல் இதே எண்ணிக்கையை வைத்து கொண்டு வட இந்திய மத்திய இந்திய மாநிலங்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம். ஏன், ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு என்கிற அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு பேர் ஜனநாயக கோட்பாடு. இதுதாங்க ஜனநாயக கோட்பாடு. எப்பயுமே வந்து வலதுசாரிகள் என்னென்னா, அவங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் ஜனநாயகம், அவங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படலையோ அதெல்லாம் சர்வதிகாரம், இல்லை மோசடி, இல்லை காலனிய மனோபாவம். இன்றைக்கி கூட வந்து இதில் சொல்கிறாங்க, இதெல்லாம் காலனிய மனோபாவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றும் பொழுது ஒரு மனிதருக்கு ஒரு வாக்கு அப்படிங்கிற சமத்துவத்தை தான் சொன்னார். இன்னொரு இதையும் சொன்னார், இந்த ஒன்றியத்தில் இணையக்கூடிய மாநிலங்கள் சமமானவை, ஒரு மாநிலம் தன்னளவில் நிலப்பரப்பையும் தன் மக்களை பாதுகாக்கிற இதையும் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட மிக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலங்கள் தொடர்பான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றப்படும் பொழுது அந்த மாநிலங்களோட எந்த குரலும் பிரதிபலிக்காமல் அந்த மாநிலத்துடைய நலனுக்கு எதிராக அந்த சட்டங்கள் இயற்றப்படுமானால் சீக்கிரமாக இந்த ஜனநாயகம் இறந்து போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சட்ட அமைச்சராக இருந்தபோதே பிரதிநிதித்துவ சட்டங்கள் பற்றின பிரச்சனைகளெல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த யூனியன் அமைக்கப்பட்ட பொழுது வடகிழக்கு மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் ரொம்ப குறைச்ச, சரிங்களா? அவங்க மாநில மொழிவாரி மாநிலங்கள் பிரச்சனையை பற்றி அம்பேத்கர் அவர்கள் பேசும் பொழுது, நம்ம வந்து ஒரு பக்கம் 80 உறுப்பினர்கள் ஒரு மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம், இன்னொரு பக்கம் கேரளாவுக்கு வெறும் 20 உறுப்பினர்கள் இருக்காங்க, எப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றிய அரசியலில் சமமாக பங்கு கொள்ளக்கூடிய மாநிலங்களாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி அதை விட பிரச்சனை, இவங்களுக்கு 20 உறுப்பினர்களாக இருக்கும்போது ஒரு மாநிலத்துக்கு 143 உறுப்பினர்கள் கொண்டதாக மாற்ற போகிறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு மத்திய பிரதேசத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் 140 வாக்கில் மாற்றிட்டு தென்னக மாநிலம் ஒன்றுக்கு 20 உறுப்பினர்கள் சொன்னால் அவங்களுடைய அரசியல் குரல் எப்படி எடுபடும்? இது மாநிலங்களுக்கு இடையிலான
மிகப்பெரிய அசமத்துவத்தை உருவாக்குகிற ஒரு இது. மோடி இனிமேல் வந்து இந்துத்துவ கட்சிகள் நம்மிடம் வந்து வாக்கு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்பெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு தமிழ் பெருமை தமிழ் பெருமைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே, இனிமே இப்படிலாம் தமிழ் பெருமையே பேசாமல் அவங்க நினச்சதை நேராக செய்யக்கூடிய வகையில் இதை உருமாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடமும், அதில் வந்து அவர் உறுதிப்படுத்தியிருக்கிற பிரதம அமைச்சர் சொல்கிற மாதிரி நாடாளுமன்ற தொகுதிகளில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை மறுசீரமைக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறதும், இது ரெண்டும் வந்து நம்ம புதிய ஒரு இந்து ராஷ்டிரத்துக்குள் நுழைந்து விட்டோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை வந்து பேசும்போது இந்த விவாதங்களை நீங்களே கூட சொல்லிருக்கிறீங்க. ஜனவரியில் வந்து 2024 ஜனவரி அடுத்த வருஷம் வந்து ராமர் கோயில் வந்து திறந்து வைக்க போகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அயோத்தியில் மசூதி கட்டுவதற்கான எந்த ஏற்பாடுகளையும் செய்ய விடாமல் தடுத்துட்ருக்குறாங்க அப்படின்றது. ஒரு ராமர் கோயிலில் வந்து திறக்க போகிறது, இப்போ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை வந்து திறந்து வச்சிருக்கிறது, 24 அப்புறம் தேர்தலே இல்லை அப்படின்ற மாதிரி கூட வந்து சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து சாத்தியமா இல்லை இதெல்லாம் வெறுமனே ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்களா? நம்ம எது சாத்தியம் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் சாத்தியமே ஆகாது. இப்போ தொகுதிகளுடைய மறுசீரமைப்பை பொறுத்த வரைக்கும் 2017-18 இந்த பிரச்சனைகளில் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகள் எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க, திமுக தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது பொதுமக்கள் கவனத்துக்கு போய் சேரலை. ஆனால் இன்றைக்கி அறிவிப்பாகவே வந்துட்டது. இதை பற்றி நம்ம எப்போ எதிர்ப்பு தெரிவிக்கப்போம், இது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறோம், இப்படியெல்லாம் மாறாது இப்போ இருக்கிறதாவது தொடரும் அப்படின்னு, ஆனால் அப்படி இல்லையே. இதே போல தான் வந்து இவங்க தேர்தல் நடத்துகிறாங்க நடத்தலைங்கிறதுல இந்த இசைவை ஒன்று பெறது இருக்குல்ல, கன்சென்ஸ், மக்கள்கிட்ட தேர்தலுங்கிறது என்ன, 5 ஆட்சி செய்கிறதுக்கான ஒரு கன்சென்ஸ் தானே, இது எல்லாத்தையும் அவங்க உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இன்னொரு பிரச்சனை என்ன நடக்குதுன்னு சொன்னால், இது போன்ற அவங்களுக்கு வந்து தீவிரமான ஒரு மத அரசியலை ஒரு ஆதிக்க சாதி அரசியலை செய்வதற்கு தான் வந்து பார்ப்பன பண்பாடு தான் இந்த நாட்டினுடைய பண்பாடுங்கிற ஒரு அரசியலை செய்கிறதுக்கு தான் இந்த ராமர் கோயில் உட்பட இப்படியான எல்லாத்தையும் செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவங்க நமக்கு இருக்கிற ஒரே எதிரி முஸ்லீம்கள் தாங்க, நம்ம பண்பாட்டை எதிர்க்கிற இந்த பல இவங்கள்லாம் தாங்க, மிளவுச்சர்கள் தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, மத சிறுபான்மையினர் கம்யூனிஸ்ட்கள் இவங்கள்லாம் தாங்க நம்முடைய எதிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை எல்லாரையும் ஏற்கனவே ஒரு எல்லைக்கு கொண்டு போய் விளிம்பில் தள்ளி வச்சுட்டாங்க. இவங்க இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளாரையே இன்றைக்கி இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ்குள்ளாரையே அவங்களுக்கு இடம் இல்லாததான் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதை தீவிரமாக முன்கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளும் நடந்துகிட்ருக்கு. அவங்க தேர்தலை நடத்தலாம் நடத்தாமல் போகலாம், அதையெல்லாம் விட வந்து ஒரு தேர்தலில் நடத்தி அதன் மூலமாக வந்து வெற்றி பெற்றாலும் கூட ஒட்டுமொத்த கட்சியும் உறுப்பினர்களையும் விலக்கி வாங்கிட்டு இருக்காங்க. என்றைக்காவது வந்து இன்றைக்கி இந்த இதில் பாருங்கள், கர்நாடக சட்டமன்றத்தில் அவங்க காங்கிரஸ் கட்சி கடுமையாக போராடி ஒரு வெற்றியை பெற்றாங்க. ஆனால் உறுப்பினர்களையெல்லாம் தங்க வைக்கிறக்கு ஒரு பெரிய வந்து ஹோட்டல் வந்து ஸ்டார் ஹோட்டலில் இடங்களை புக் பண்ண வேண்டியதாக இருக்குது, உறுப்பினர்கள் எங்கேயும் போகாமல் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்திய ஜனநாயகத்துக்கு கொடுத்த பங்களிப்பு என்ன பாரதிய ஜனதா கட்சி, ஒட்டுமொத்தமாகவோ அரைக்குறையாகவோ உறுப்பினர்களை விலக்கி வாங்குவது, இதுதான் அவங்க கொடுத்த மிகப்பெரிய இது. அவங்க எத்தகைய பாதகத்துக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் சிறிய சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற சாணக்கியத்தனம் போல் அவங்கக்கிட்ட இருக்காங்க அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. அவர் எவ்வளோ சாணக்கியத்தனம், அமித்ஷா மாதிரி ஒருத்தர் செயல்படுறாரு, உங்களால் செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது உண்மையாலுமே இந்த சாணக்கியத்தனம் என்பது என்ன ஜனநாயகம், ஏற்கனவே இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய சவக்குழியை வெட்டி அதுக்குள்ளே தள்ளி மண்ணை போட்டு மூட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இனிமேல் என்ன நடக்க போகுது, நம்ம அதிலிருந்து மீண்டு போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது இந்த 2024 பொது தேர்தல் தான் நமக்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பதிலை எழுத வேண்டிய தேர்தலும் அதுதான். அதில் தவற விட்டுட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் சமாதி தான். இந்திய ஜனநாயகம் இவர் மோடி ஐயா சொல்கிற மாதிரி அதை கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுருவார், செங்கோல நாடாளுமன்றத்தினுடைய நடு மையத்தில் நட்டு வச்சுருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி. நன்றி தோழர்.